திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையில் கண்தான இரு வார நிறைவு விழா நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி அன்று மாலையில் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையில் நடைபெற்ற கண்தான இரு வார நிறைவு விழாவில் பௌர்ச்சத்திரம் சென்ட்ரல் அரிமா சங்கத்தின் நிர்வாகியும் பௌர்ச்சத்திரம் கண்தான விழிப்புணர்வு குழுவின் நிறுவனருமான அரிமா கேஆர்பி இளங்கோ அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. விழாவின் தலைமை விருந்தினராக நெல்லை மாவட்ட நீதிபதி திருமதி சல்மா கலந்து கொண்டார்கள். சிறப்பு விருந்தினராக 324A அரிமா மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் பேஷன் PMJF லயன் டாக்டர் NK விஸ்வநாதன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். கண்தானம் செய்தவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை விழா மேடையில் அமர வைத்து மற்றவர்கள் நின்று கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்பொழுது எந்த ஒரு மருத்துவமும் இல்லை, பெரிய அளவில். ஆனால் இப்பொழுது எங்கேயுமே ஒரு நபரை கூட நாம் அப்படி பார்க்க முடிவதில்லை. அந்த அளவுக்கு அதுவும் இந்த திருநெல்வேலியிலே இந்த அரவிந்த் மருத்துவமனை வந்ததுக்கு பின்பு மிக சிறப்பாக அதுவும் அந்த மருத்துவத்தை இலவசமாக கொண்டு சேர்த்ததுதான் உங்களுடைய மிகப்பெரிய அரவிந்த் மருத்துவமனையுடைய பெருமை. அதற்கு எங்களுடைய ரைன்ஸ் இயக்கம் அவர்களோடு முழுமையாக இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால், மதுரையிலே 1992 அன்றைய மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலே இந்த கண் மருத்துவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை எங்களுடைய இயக்கம் அரவிந்த் மருத்துவமனையோட ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அதோடு இங்கே இருக்கின்ற டாக்டர் கணேசன் அவர்கள், அவரை வந்து ஐ கணேஷ் தொழில் சொன்னாலும் தெரியும். அந்த அளவுக்கு அவரை எவ்வளவு பாராட்டினாலும் பல ஆண்டுகளாக பாருங்க, காலையில ஒரு எண்ணிக்கை அளிப்பாரு, மத்தியானம் ஒரு எண்ணிக்கை, ஒரு நாளைக்கு 3-4 கோடிகளே எடுத்து விடுவார். அந்த அளவுக்கு மிக சிறந்த முறையில் ஆரம்பத்தில் அவர் எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதை நான் கூட இருந்து பார்த்திருக்கின்றேன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே ஒரு பவர் கட் இருந்தது. அவருடைய வாகனத்திலே ஒரு மினி ஜெனரேட்டர் வச்சிருப்பார். அதையும் எடுத்துக்கொண்டு இந்த எங்களுடைய லைன் டிஸ்ட்ரிக்ட் என்பது 6 வருவாய் மாவட்டத்தை கொண்டது. இந்த 6 வருவாய் மாவட்டத்திற்கும் சென்று ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவார். அவர் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை என்னவென்றால், இனிமேல் அந்த குழந்தைகளிடம் நாம் இந்த செய்தியை சொன்னால்தான் ஜெயிக்க முடியும் என்று அந்த கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இன்றைய தினம் அதில் அவர் மிக சிறப்பாக ஜெயித்திருக்கிறார் என்று நான் அவரை பாராட்டுகின்றேன். அதேபோல லைன் கேஆர்பி இளப்பு அவர்கள் பாவசத்திரம் பகுதியிலே மிக சிறந்த முறையிலே, ஆரம்பத்தில் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவர்கள் இந்த கண் எடுக்க போய் அணுகும் போது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்தித்து இருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் இவங்க ஒரு மரண வீட்டு பக்கத்தில் சென்றாலே கண்ணு புரிஞ்சுடா வந்துட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் சகித்துக் கொண்டு நாம் ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று மிக சிறப்பாக இப்பொழுது பாவசத்திரம் பகுதியிலே அவரும் செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே இன்றைய தினம் நெல்லையிலே மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற துணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மணிகண்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் நினைத்தால் இப்ப செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவருடைய அந்த கிளப்ல வந்து ஒரு 20 பேர் இளைஞர்கள் துணிப்பாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக இந்த அரவிந்த் மருத்துவமனை மிக சிறப்பான பணியை பொதுமக்களுக்கு இந்த அளவும் நான் தமிழகத்தில் கேள்விப்பட்ட லென்ஸ் கூட தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி, அவ்வளவுதானே. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக முழுமையாக இந்த மருத்துவ தொழிலில் கண் மருத்துவத்திலே அவர்கள் மிக சிறப்பாக முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எங்களுடைய லைன்ஸ் இயக்கத்தின் ஒரு துணையை எங்களுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு சென்று நாங்களும் இணைந்து செய்வோம். இன்னும் ஒரே ஒரு நபர் இங்கே இருக்கின்றார் ஓரமாக அமைதியாக, ரொட்டேரியன் ஜெகதீசன் அவர்கள். அதாவது முத்தியாமுதல் சொன்ன மாதிரி நாங்கள் இரட்டை குறை துப்பாக்கி போலதான், உலகத்திலே ஒரே நேரத்திலே 2 திட்டங்கள் வருகின்றது. ஒன்று கண் பார்வைக்காக, இன்னொன்று போலியோ. ஒன்றை லைன்ஸ் இயக்கத்திடமும் ஒன்றை ரோட்டு இயக்கத்திலும் கொடுக்கப்பட்டது.
நாங்கள் அந்த கண் பார்வை உலக அளவிலே நாங்கள் எடுத்து சென்றோம். ரோட்டில் ஏற்றோம், அந்த போலியோவை எடுத்து சென்றது. நாங்கள் மேக்சிமம் வந்து அரவிந்த் அழுத்து பண்ணீங்கன்னா ட்ரைன் செய்ய சொன்னா அதுதான் இருப்போம். ஆனால் திருநெல்வேலியிலே அந்த ஐ பேங்க் வரும்போது அவர் கடுமையாக நல்ல முயற்சி செய்த அந்த இதெல்லாம் அந்த ஐ பேங்கை கொண்டு வந்தார். அவர்களை நான் பாராட்டுகிறேன். அதே போல இங்கே அந்த ஐ பேங்கை கொண்டு வர்றதுக்கு அவருடைய முழுமையான முயற்சி இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தினால் பொதுமக்களுக்கு சேவைகளை நாம் சிறப்பாக செய்ய முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேற்றுகின்றேன். எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு இதாக எனக்கு வந்து என்னோட அம்மா 76 இருந்த கண்ணு பிரச்சனை. நான் உங்களுக்கு வந்து இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், இந்த ரெட்டினா வந்து விட்டு போனது. அந்த 76 அவங்க வந்து முடிய ஆஸ்பத்திரி போய் இந்த கண்ணு பார்வை இல்லாம என்னென்ன பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு, இந்த கண்ணுல ஏதாவது வந்தா எவ்வளவு பிரச்சனைகள் அவங்க இது பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் வந்து யோசிக்கவே இல்லை, ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்கல, சரி வர்றேன் அப்படின்னு சொன்னது. அந்த கண்ணோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால. இன்னொன்னு வந்து சொல்லணும்னா, இப்போ கண் தானம் எல்லாருமே நம்ம நானுமே எழுதி வச்சிருக்கேன் கண் தானம். ஆனா கண் தானத்துக்கு என்ன பண்ணணும்னா, இறந்தவங்களுக்கு எந்திரிச்சு கொடுக்க முடியாது, எடுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த உயிரோட அவங்கள சுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் இந்த முடிவை எடுக்கணும்னா வந்து அவங்க தான் பண்ணணும். அதனால நம்ம யார் யார் கண் தானம் பண்றதுக்கு ரெடியா இப்ப நம்ம சொல்லியிருக்கோமோ அவங்க எல்லாம் வந்து அவங்களை சுத்தி இருக்கிறவங்கள வந்து நீங்க எப்பவுமே அவங்களை கண்டிஷன் பண்ணணும். ஏன்னா நான் எழுதி வச்சிருக்கிறேன், எங்க அப்பா வந்து கிட்னி ஃபெயிலியர்ல இறந்து போனாங்க. அதனால நான் என்ன சுத்தி இருக்கிறவங்ககிட்ட எப்பவுமே நான் சொல்வேன், நான் இறந்து படுத்திருக்கும் போது என்னால சொல்ல முடியாது என் கண்ணு ரெண்டையும் எடுங்க, என் கிட்னி ரெண்டையும் எடுங்கன்னு சொல்ல முடியாது. உயிரோட இருக்கிற நீங்க தான் அதை பண்ணணும். அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து யாருமே என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல யாருமே நம்மள ஒரு ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது போறதுக்கோ விட மாட்டாங்க. இங்க முஸ்லிம்ஸ் இதுலயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அது இறந்தவங்களை யாரும் அது என்ன என்ன அந்த டெட் பாடியை வந்து கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு. ஆனா அந்த ஒரு டெட் பாடியை கஷ்டப்படுத்துறதுல ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அது ஒரு கஷ்டமே இல்லை. என்ன பொறுத்தவரை அதனால அந்த நான் என்ன சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், நான் வந்து இறந்தா என் ரெண்டு கண்ணை யாரையும் கொடுத்துருங்க, என் ரெண்டு கிட்டி யாருக்கையும் கொடுத்துருங்க. எல்லாருக்குனாலதான் எனக்கு இப்போ அம்மாவும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, அப்பாவும் இல்லை. அந்த டோனருங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப எல்லாம் 84 அப்பா இறந்தது, அப்பதான் டோனருங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போவாவது சரி நிறைய பேருக்கு நம்ம இவங்கள மாதிரி இது பண்றதுனால நிறைய பேருக்கு சரி ஒரு கிட்னியை வச்சுட்டு வாழலாங்கிற அந்த ஒரு இது இருக்கு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அதனால நான் கண் தானம் பண்றவங்கள என்ன சொல்றேன்னா, அது சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க எஜுகேட் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்றது. தேங்க்யூ தேங்க்யூ. மிகவும் சுருக்கமாகவும் ஆழமாக பதியுமாறு ரொம்ப அழகா பேசுனாங்க. தேங்க்யூ சோ மச் மேடம்.